ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு தமிழ்தரம். வாங்க நீங்கள் நியூஸ் பேப்பர் பார்ப்போம். ஃபஸ்ட் நியூஸ் பாருங்கள், சைனா ரீச்சஸ் அக்கார்ட் வித் இந்தியா ஆன் எல்ஏசி ஸ்பேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அக்கார்ட்னா என்னென்னு பாருங்க, அக்கார்ட்னா ஒப்பந்தம் அப்படின்றது தான் வந்து பார்த்தினா அக்கார்டுக்கான மீனிங். அதுக்கப்புறம் ஸ்பேட் அப்படின்னா ஒரு சண்டே தான் ஸ்பேட் அப்படின்னு சொல்லணும். அது இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து போயிட்டே இருந்துச்சு. லாஸ்ட் ஒரு 40 days ஒரு ப்ராப்ளம் போயிட்டே இருந்தது. அந்த பார்டர்ஸில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா சைனாவும் அவங்களோட ராணுவத்தை வந்து குவிக்கிறது, இந்தியா வந்து அவங்களோட ராணுவத்தை குவிக்கிறதுமாகவே இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து இந்தியா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பார்சல் டிஸ்என்கேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக ஒத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவர்களோட ராணுவ படைகள் வந்து அவங்க திரும்பவும் வந்து கூப்பிட்டுக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து சைனா சைடு இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அந்த ஒப்பந்தத்துக்கு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே கிடையாது, ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தான் அந்த ஒப்பந்தம் வந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. இன்னும் அந்த சிக்கிமில் நக்குலா அப்படின்ற பகுதி எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னும் இந்தியாவோட டெரிட்டரியில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா சைனாவோட ராணுவம் வந்து இருந்துட்டு தான் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், COVID-19 டர்ன்ஸ் இந்தியாஸ் அர்பன் பிளைட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்களே. அது பிளைட் அப்படின்னா ஒரு நோய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், இல்லை ஒரு ப்ராப்ளம் அப்படின்றத பிளைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்லை பாருங்கள், ஃபஸ்ட் பாருங்க, இன் சென்னை டிஎம்கே எம்எல்ஏ டைஸ் 4 cities ஒஸ்ட் இட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்களே. அதாவது 3 times எம்எல்ஏவா டிஎம்கே திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா 3 times எம்எல்ஏவாக இருந்தது ஜே அன்பழகன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 week வந்து பார்த்தீங்கன்னா கோவிட்னால வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்சிவ் கேர் வேண்டியது தான் இருந்தது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று மார்னிங் வந்து இறந்துட்டார். ஒரு ப்ரொலிஃபிக்கான லீடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சட்டசபையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாதங்கள்லாம் முன்னெடுத்து வைக்கிறதுலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் வந்து செஞ்சுட்டு இருந்ததாக இறந்துட்டார். அவரோட நேம் பார்த்துக்கோங்க, ஜே அன்பழகன். என்ன ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க, பொலிட்டீஷியன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அவர் கோவிட்னால வந்து பார்த்திங்கன்னா இறந்துட்டார். அடுத்து அந்த மேப் பாருங்கள், அந்த மேப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பார் சார்ட் அந்த சார்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் எந்தெந்த சிட்டிஸில் எவ்வளோ கேசஸ் வந்திருக்கு மேஜர் அர்பன் சிட்டிஸில், அதே மாதிரி அந்த அர்பன் சிட்டிஸில் எவ்வளோ உயிரிழப்புகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மும்பை வந்து பார்த்தீங்கன்னா 52,667 கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் கேசஸ் இருக்குது. அதில் டெத்து வந்து பார்த்தீங்கன்னா 1857 இருக்குது. அடுத்து டெல்லி பாருங்கள், டெல்லியில் 32,810 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இறப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா 984 இருக்குது. அதே மாதிரி சென்னையில் பார்த்தீங்கன்னா 25,937, அதுக்கப்புறம் சென்னையில் டெத்ஸ் பார்த்தீங்கன்னா 260 இருக்குது. இதில் எம்ஏ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மும்பைனா மும்பை சிட்டியில் மட்டும் அவ்வளோ, டெல்லினா ஓவரால் டெல்லி கிடையாது, டெல்லியில் மட்டும் அவ்வளோ அப்படின்ற மாதிரி வந்து. இப்போ சென்னை தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இவ்வளோ கேஸ் கிடையாது, சென்னையில் மட்டும் இவ்வளோ கேஸ் அப்படின்றது தான் வந்து போட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் இந்தியாவில் ஓவரால் கேசஸில் 43% வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிட்டிஸ்லேயே இருக்குன்னா அந்த மேஜர் அர்பன் சிட்டிஸ்லேயே வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெத்து வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் இந்தியாவில் இருக்க டெத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேஜர் சிட்டிஸில் இருக்க டெத்தே 50% மேலே இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்து வருங்க, பிளான்ஸ் எஃபோர்ட் டு கிவ் கிளஸ்டர் டேக் டு வார்ட் இஃப் ஈவன் 3 tests பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களே. அதாவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு வார்டில் ஒரு பிளேஸை வந்து கண்டெயின்மெண்ட் ஜோனாக அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, கண்டெயின்மெண்ட் ஜோனாக அறிவிக்கணும் அப்படின்னா அதில் வந்து மினிமம் 5 members இல்லைனா 5 பேருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொரோனாவில் பாதிக்கப்பட்டதால் வந்து கண்டெயின்மெண்ட் ஜோனாக வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருந்தாங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன், அது வந்து 3 members இப்போ 3 பேருக்கு பாசிட்டிவ் வந்தாலே அந்த வார்டு வந்து கண்டெயின்மெண்ட் ஜோனாக அறிவிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் பண்ணதாக வந்து சொல்லியிருக்காங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டெயின்மெண்ட் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா 1100 வந்து சென்னையில் பார்த்தீங்கன்னா 1100 கண்டெயின்மெண்ட் ஜோன் இருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கண்டெயின்மெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 300 தான் இருக்குது. இப்போ 1100 இருக்கும்போது கேசஸ் கம்மியாக வருது, இப்போ 300 இருக்கும்போது கேசஸ் அதிகமாக வருது அப்படின்னா கண்டெயின்மெண்ட் ஜோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான கேசஸ் வந்து வரணும். அப்படி இல்லை அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேறு புதிய பகுதிகளிலேருந்து கேசஸ் வந்து அதிகமாக வர ஆரம்பிக்கணும். அப்போ அதையும் கண்டுபிடிச்சி நம்ம வந்து அதை கண்டெயின்மெண்ட் ஜோனாக அறிவிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், இடி பிரிங்ஸ் பேக் ஜெம்ஸ் ஜுவல்லரி இன் பிஎன்பி கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் நீரவ் மோடி அவரோட அந்த ஸ்கேம் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருந்துச்சு. அதுலேருந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹாங்காங்லேருந்து நீரவ் மோடிக்கும் அவரோட அங்கிளுக்கும் மெகுல் சோக்சிக்கும் சம்மந்தமான ஜெம்ஸ் ஜுவல்லரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 108 கன்சைன்மெண்ட்ஸ்லேருந்து அது கொண்டு வந்துருங்க. கிட்டத்தட்ட அதோட ஒர்த் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1350 crore ஒர்த் வந்து இது சைஸ் பண்ணிக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது மாதிரி துபாயில் இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்தது தான் சொல்லியிருக்காங்க. முடிஞ்சளவு வந்து பார்த்தீங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் வந்து ரெக்கவர் பண்ணிட்டு இருக்காரு தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், குஜராத் ப்ரைட் க்ரோஸ் அஸ் இட் நவ் ஓஸ் 674 கிர் லயன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுருங்களேன். அது குஜராத் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் லயன்ஸ் வந்து இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 674 674 லயன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிர் லயன்ஸ் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க.
ஜூன் ஃபைவ்ல எடுத்த சென்சஸில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஜூன் ஃபிஃப்டீனில் எடுத்தாங்க. ஜூன் ஃபிஃப்டீனில் வந்து பார்த்திங்கன்னா 523 லைன்ஸ் தான் வந்துருந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நெல்லி 29% வந்து பார்த்திங்கன்னா க்ரோத் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த குஜராத்தில் இருக்க கிர் ஃபாரஸ்ட்டில் இந்த ஏஷியாட்டிக் லைனோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி அந்த ஏஷியாட்டிக் லைன் வாழ்ந்துற பாப்புலேஷனோட அந்த ஃபாரஸ்ட்டோட இதுவும் ஏரியாவும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த ஃபாரஸ்ட்டோட கவர் வந்து எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்குன்னா கிட்டத்தட்ட 25,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருந்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ 30,000 ஸ்கொயர் கிலோமீட்டராக வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கு வந்து மோடி வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்து தெரிவித்ததாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஏன்னா மோடியோட ஸ்டேட் தான் வந்து பார்த்திங்கன்னா குஜராத். அதில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஒரு வாழ்த்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன்ஸ் கிர் லைன்ஸே வந்து பார்த்திங்கன்னா அழிஞ்சு போகிற நிலமையில் வந்து ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த சிடிவி கனைன் டிஸ்டம்பர் வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைரஸ் வந்து லைன்ஸை வந்து அந்த கிர் லைன்ஸ் ஏஷியாட்டிக் லைன்ஸ் வந்து அதிகமாக பாதிச்சுட்டு இருந்தது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா வேக்சினை வந்து இறக்குமதி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் போட்டாங்க. அதுக்கப்புறம் வேக்சின் இறக்குமதி பண்ணி அதுக்கு மூலமா வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து கொஞ்சம் நல்லா காப்பாற்றி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்து வந்துட்டுருக்கு. இப்போ நிறைய வந்து பாப்புலேஷன் வந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேல் லைன்ஸ், ஃபீமேல் லைன்ஸ், கப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இதுவுமே இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஆதித்யநாத் கமெண்ட்ஸ் இன்அப்ரோப்ரியேட் நேபாள் பிஎம் அப்படின்னு சொல்லிட்டு யோகி ஆதித்யநாத் வந்து பார்த்திங்கன்னா நேபாளுக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருத்து வந்து தெரிவிச்சிடும். அதாவது நேபாள் வந்து பார்த்திங்கன்னா லிம்பே திராலிப்ளே கலப்பனை அப்படின்ற மூணு ரீஜன், உத்தரகாண்டில் இருக்க ரீஜனை வந்து பார்த்திங்கன்னா எங்களோட நாட்டில் இருக்க ரீஜன் அப்படின்னு சொல்லிட்டு மேப்பை வந்து ரீஸ்ட்ரக்சர் வந்து பண்ணாங்க. அதை வந்து அவங்களோட பார்லிமெண்ட்டில் வந்து பாஸும் பண்ணாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூபிசிஎம் யோகி ஆதித்யநாத் என்ன வந்து சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நேபாள் வந்து இது மாதிரி பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு பெரிய லாங் கான்சிக்வன்சஸ் வந்து வரும், பெரிய பாதிப்பு வந்து அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சர் வந்து ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா. அதுக்கு வந்து இவர் வந்து சரி நேபாளோட பிரைம் மினிஸ்டர் கேபி சர்மா ஒலி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் தான், அதாவது ஒரு இந்தியாவுக்குள்ளே ஒரு சீஃப் மினிஸ்டர், இந்தியாவுக்குள்ளே ஒரு ஸ்டேட்டில் இருக்கிற சீஃப் மினிஸ்டர் தான், உங்களுக்கு வந்து இதை சொல்கிறதுக்கான அதிகாரம் வந்து கிடையாது, நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு முக்கிய பொறுப்புலேயே எதிரே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஸ்டேட் ரெக்கார்ட்ஸ் 1,927 ஃபர்ஸ்ட் COVID-19 கேசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரையும் இல்லாத அளவு அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா 1,927 ஃபர்ஸ்ட் கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. டோட்டல் அதனால் டோட்டல் கேசஸ் ஸ்டாடி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 36,841 பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ரெக்கவர் ஆனவங்க வந்து பார்த்தீங்கன்னா நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னா 1,093 மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆயிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 19,333 வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவர் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க டோட்டலாக. அதுக்கப்புறம் டிசீஸ் இருந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 19 பேர் வந்து இருந்திருக்காங்க. அதில் வந்து 19 பேரில் 15 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கோமார்பிடேட்டே கிடையாது. கோமார்பிடேட் இந்த சென்ஸ் என்ன அப்படின்னா கோமார்பிடேட்னா ஒருத்தர் வந்து கோவிட்னால் பாதிக்கப்படுறாங்கன்னா அவங்க வந்து இறப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து யாருக்கு இருக்குன்னா அவங்களுக்கு வந்து சைட் பை சைட் வேறு ஏதாவது ஒரு வியாதிகள் வந்து வேறு ஏதாவது டிசீஸ் வந்து அவங்களோட உடல்நிலையில் வந்துருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டயபிட்டிஸ், லங் ப்ராப்ளம்ஸ், ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஆஸ்மா இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து சீக்கிரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. பட் நேற்று இருந்த 19 பேரில் வந்து பார்த்திங்கன்னா 15 பேருக்கு வந்து அது மாதிரி எந்த ஒரு சிம்டம்ஸுமே கிடையாது, கோமார்பிடேட்டும் கிடையாது. கோமார்பிடேட்டி இல்லாமையும் இறப்புகள் வந்து அதிகமாகுது அப்படின்றதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் ஒரு புதிய உச்சத்தை தொடர்றதுக்கான ஒரு இதாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா கோமார்பிடேட்டி இருந்தால் தான் இறப்பாங்க, அதனால் வயசானவங்க தான் இறப்பாங்க அப்படின்றதெல்லாமே கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிட்டி ஸ்ப்ரெட்டாக மாதிரி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ட் ஆகிடுறாங்க, இறப்புகளும் அதிகமாகிட்டு வந்துகிட்டே இருக்கிறதுனால எல்லோரும் ரொம்ப சேஃபாக இருங்க. அடுத்து பாருங்கள், டோல் மிஸ்மேட்ச் சென்னை கார்பரேஷன் டு கொலெக்ட் பரியல் கிரவுண்ட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களே, என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோவிட்னால் இருந்தவங்களோட எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சென்னையில் எங்கெங்கெல்லாம் கோவிட்னால் பாதிக்கப்பட்டவங்களை வந்து புதைச்சாங்களோ அந்த இடத்துக்கு எல்லாமே வந்து போய் பார்த்திங்கன்னா டோல் வந்து இறப்பை வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கணக்கெடுக்க போகிறாங்க. கணக்கெடுத்து அதை வந்து மிஸ்மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ண போகிறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது வந்து ஹச்சி நோட்ஸ் லேக் ஆஃப் ரூல்ஸ் இன் ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹைகோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நிறைய நடத்திருக்காங்க, ஸ்கூலில் எல்லாமே நடத்துகிறாங்க, இதெல்லாமே நடத்துகிறாங்க. அதனால் முக்கியமாக ஸ்கூலில் நடத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பெண் குழந்தைங்களோட பேரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டிருக்காங்க. ஏதாவது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் வந்து அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சைடில் நிறைய பாப்பப்ஸ்லாம் வருது, அது செக்ஷுவலி அப்யூஸ் பாப்பப்ஸ் எல்லாமே வருது. அதை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப வல்கரான கண்டென்ட், வல்கரான வீடியோஸ் எல்லாமே வந்து போது. அது வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களை வந்து திசை திருப்பும் செயலாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு தான் ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் இதுக்கு வந்து ஒரு சரியான ரிப்ளை வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள் ஃப்ரீ மாஸ்க் ஃபார் ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களே, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா
ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ்க்கு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரீயூசபிள் கிளாத் மாஸ்க் வந்து கொடுக்க போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 6.7 crore ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, 2.08 crore ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13.48 crore மாஸ்க் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், COVID-19 ஆம்ஸ் வயலேட்டட் அட் அன்பழகன்ஸ் ஃபுனரல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கல்ல. ஏன்னா அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த ஜே அன்பழகன் அவர் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கேட ஃபஸ்ட் பேஜ்லேயே வந்து பார்த்தா அவர் வந்து இறந்துட்டார். ஒரு பொலிட்டீஷியன் அவரோட ஃபுனரல் அவரோட இடிச்சடங்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த COVID-19 ஆம்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணல, சோஷியல் டிஸ்டன்சிங் எல்லாமே ஃபாலோ பண்ணல. ஏன்னா அவ்வளோ பேர் வேணால் அவருக்கான பொலிட்டிஷியன் போது கண்டிப்பாக ஆதரவாளர்கள் அப்படின்றது, அதாவது சிட்டிங் எம்எல்ஏ அப்படின்னும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது கரண்டில் இருக்க எம்எல்ஏ அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் வந்து நிறையவே இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் டிஸ்டன்சிங் வந்து ஃபாலோ பண்ண முடியல அப்படின்ற மாதிரி அப்படின்னா போட்டிருக்காங்க. சைடில் பாருங்கள், டிஎம்கே மலியஸ் 9th பாஸ் அவேன் கரண்ட் ஹவுஸ். அதாவது பார்த்தீங்கன்னா 2016 நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் வந்துச்சு, கவர்மெண்ட் ஆரம்பித்து ஃபார்ம் பண்ணி போயிட்டுருக்கிறது. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 9 எம்எல்ஏஸ் வந்து பார்த்திங்கன்னா இறந்துருக்காங்க, இன்க்ளூடிங் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் கருணாநிதி, ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் கருணாநிதி அண்ட் ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா, இங்கே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சேர்த்து 9 பேர் வந்து இறந்ததாக சொல்லியிருக்காங்க. அது போக இப்போ கரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 29 வேகன்சி இருக்குது நம்மளோட ஸ்டேட் அசம்பிளியில், 29 வேகன்சி, 234 29 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 18 எம்எல்ஏ வந்து பார்த்திங்கன்னா டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க, கட்சி தகவல் சட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்குவாலிஃபை பண்ணதாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதனால் 29 வேகன்சி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து எடிட்டோரியல் பாருங்கள், ஃபஸ்ட் எடிட்டோரியல் பாருங்கள், லுக் பேக் இன் ரிலீஃப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருங்களேன், இன்ட்ராஸ்பெக்ஷன் ஆன் த லேப்சஸ் தட் லெட் டு மைக்ரெண்ட் லேபர் கிரைசிஸ் இன் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஒர்ஸ்ட் வந்து ஓரளவு முடிஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் வந்து பார்த்திங்கன்னா எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட ஊர்கள் எல்லாமே வந்து போயிட்டாங்க. எப்படி போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சில பேர் வந்து நடந்தே போயிட்டாங்க, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ராமிக் ட்ரெயின்ஸ் மூலமாக ஷெடியூல் பண்ணி அவங்கள வந்து வீட்டுக்கு அமுச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இப்போ எல்லாமே முடிஞ்சு இப்போ இந்த அன்லாக் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிருக்காங்க. அன்லாக் ஃபேஸ் ஆரம்பிச்சிருந்தா சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த நெக்ஸ்ட் 15 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் யார் யாரெல்லாம் அவங்களோட ஊர்களுக்கு வந்து போக விரும்புகிறாங்க அவங்க எல்லாத்துமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஊருக்கு வந்து ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து அனுப்பி வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் மேலே போடப்பட்டிருந்த கிரிமினல் கேசஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஊருக்கு போகிறதுக்காக ஏதாவது வைலேஷன்ஸ் பண்ணியிருந்தாங்களோ, COVID-19 அம்சம் வந்து ஃபாலோ பண்ணாமல் இருந்தாங்களோ, அந்த கர்ஃபியூ வந்து ஃபாலோ பண்ணாமல் இருந்தாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா வெளியே கொஞ்சம் கூட்டம் கூட்டமாக 4 பேர் 5 பேர் சேர்ந்து நடந்து நடந்து போகிறது, வெளியில் போகிறது, ஸ்டேட் விட்டு வேறு ஸ்டேட் வந்து போகிறது, இது மாதிரி இருந்துச்சு அவங்க மேலே கேஸ் போட்டுருந்துச்சு. அந்த எல்லா கேஸுமே வந்து பார்த்திங்கன்னா தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்க வந்து எதுக்காக போகிறாங்கன்னா திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க March 25 ஒன் டேயில் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணாங்க, நைட் ஒரு 8 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. திரும்ப அதுக்கு அடுத்த நாள் ஈவினிங் நைட்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ஓடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வேலை இல்லை, பசின்மைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொந்த ஊர் போகலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தாங்க. அதனால பார்த்தீங்கன்னா அவங்க மேலே போட்டிருக்க கேசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், தள்ளுபடி செய்யணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து சொன்னது வந்து பார்த்திங்கன்னா சரியான விஷயம் தான், பட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 70 to 80 days ஆயிடுச்சு லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணி. இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் இதை வந்து சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு காலம் தாழ்ந்து சொல்லப்பட்ட விஷயமாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறாங்க. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 57.22 lakh மைக்ரன்ஸ், 57.22 lakh மைக்ரன்ஸ் புலம்பெயர் தொழிலாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஹோம்க்கு வந்து போயிட்டாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து அவங்க ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்டுக்கு ரெஸ்பெக்டிவ் ஹோம் ஸ்டேட்ஸ்க்கு வந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் வேறு என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்துருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. புலம்பெயர் தொழிலாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வந்துருக்கு. அங்கே போகிற இடத்துல அவங்களுக்கு குவாரண்டைன் ப்ராப்ளமாக இருக்குது, அவங்கள அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஏற்றுக்கிறதான்ற ப்ராப்ளம் இருக்குது, அங்கே வந்து பார்த்திங்கன்னா பசியின்மை இருக்குது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ராமிக் ட்ரெயின்ஸில் போகிறவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா உணவு பட்டங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பிளாட்ஃபார்மில் அடிச்சுக்கிட்ட வீடியோ முதற்கொண்டு எல்லாமே வந்து வெளியே வந்து அவ்வளோ ஒரு இதாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்க்கணும், ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இப்போ நிறைய ஃபார்மர் மெம்பர்ஸ் அந்த ஜுடிஷியரியில் இருக்க ஃபார்மர் மெம்பர்ஸில் முதற்கொண்டு நிறைய டாப் கோர்ட் லாயர்ஸ் முதற்கொண்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் கிரிட்டிசிசமே வந்து பண்ணியிருக்காங்க. இது மாதிரி இந்த டைரக்ஷன்ஸ் வந்து இப்போ கொடுத்ததுக்காக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே கொடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் எட்டில் வந்து போட்டிருக்காங்க. இன்னும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா
அந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாருமே வந்து இமீடியட் ரிலீஃப் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அது போக இன்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்கோட ஸ்கில், அவங்களோட ஒர்க் எஃபிஷியன்சி, அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டலில் வந்து டிசைன் மேல் போர்ட்டல் அப்லோட் பண்ணாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களோட ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்டில் வேலை இப்போ கிடைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இது பண்ணாங்க அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து உயர்த்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், அக்லி ரன். இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடோட அத்லட் ஏஷியன் சாம்பியன்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 800 மீட்டரில் கோல்டு வின் பண்ணாங்க கோமதி மாரிமுத்து அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா 4 இயர் பேன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு டெஸ்ட் எடுத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நேண்ட்ரலோன் அப்படின்ற சப்ஸ்டன்ஸ், 19A நேண்ட்ரலோன் அப்படின்ற சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க உடம்புல வந்து இருக்க வளர்ச்சிதை அணு வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்க வந்து இது பண்ணதாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா டோகாவில் நடந்த ஏஷியன் சாம்பியன்ஷிப்பில் 800 மீட்டரில் கோல்டு வின் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இதில் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பட்டியாளர் நடந்த ஃபெடரேஷன் கப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. கப் வின் பண்ணதாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 2 இன்ஸ்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நிறைய கப் வின் பண்ணியிருக்காங்க. இப்போ அது எல்லாத்தையுமே என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவோம், திரும்ப வந்து அந்த கப்பை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வாங்கிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து தமிழ்நாட்டில் திருச்சியை சேர்ந்தவங்க. அவங்க வின் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வந்து ரொம்ப பெருமையாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பத்துலேருந்து வந்து அந்த பெண்மண் வந்து சாதிச்சிருக்காங்க, எல்லாரால வந்து பார்த்திங்கன்னா சாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ரொம்ப இதாக வந்து பேசியிருந்தாங்க. பட் இப்போ அவங்களுக்கு அந்த டெஸ்ட் எடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அவங்களோட யூரின் சாம்பிள்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 19 நொரண்டஸ்டரோன் அப்படின்னு சொல்லிட்டு 19NA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெட்டபலைட் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஹிபிட் பண்ணியிருக்காங்க. கேம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அல்ரெடி கேம்ஸில் அந்த இதே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீராய்டே வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஹிபிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து அவங்க கோமதி மாரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து தனியாக எந்த ஒரு ஸ்டெராய்டுமே எடுத்துக்கல, அது மேபி அது நான் சாப்பிட்டேன் சாப்பாட்டில் ஏதாவது மேபி வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. பட் எனிவே ரூல் இஸ் ரூல். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அவங்களுக்கு ப்ரெசென்ட்டாக இருக்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து வேர்ல்டு ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி அப்புறம் நேஷனல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி எல்லாமே வந்து சேர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 4 இயர் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. விச் மே லெட் டு ஆர் எண்ட் ஆஃப் த கேரியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களோட கேரியரே எண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஏன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு 31 இயர்ஸ் ஆச்சு. 4 இயர் பேன் முடிஞ்சு வரும்போது பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ் ஆகிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே எல்லாம் எஃபிஷியன்ஸோட அவங்களுக்கு இருக்க முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய க்வெஸ்டின் மார்க்ல அப்படியே மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் இன்னும் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ்ன்றது ஒரு பியூட்டிஃபுல் கேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் கேம். ஒரு எப்படி சொல்கிறதுனா, அது வந்து சுத்தமாக இருக்கணும், தூய்மையாக இருக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபோர்ஜரிஸுமே இருக்கக்கூடாது. இது மாதிரி ஸ்டெராய்டு யூஸ் பண்ணுறதுன்றது கிடையாது. எந்த ஒரு இதுமே ஒரு புக்கிங்ஸ் இருக்கக்கூடாது, அது மாதிரி சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீன் பிளேயர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஆகிறனால வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க வந்து பாதிக்கப்படுறாங்க. இயர்ஸ் ஆஃப் எஃபர்ட்ஸ் போடுறவங்க முதற்கொண்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் இது மாதிரி இன்சிடென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி நடந்துட்டு வரதுனால இந்தியாவோட ரெப்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து போயிட்டுருக்கு. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது ரெப்டேஷன் காக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இன் ஃபியூச்சர் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெஸ்ட்ஸ் வந்து எடுக்கணும். அத்லெட்டிக்ஸ் போகிறவங்களுக்கு முதற்கொண்டு எல்லா ஸ்போர்ட்ஸுக்கு போகிறவங்களுக்கு ஒலிம்பிக் போகிறவங்களுக்கு முதற்கொண்டு எல்லாமே எடுக்கணும். டெஸ்ட்ஸ் எடுத்து அந்த டெஸ்ட்ஸ் மூலிமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் ஃபிட், யார் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்காங்க, 100% இருக்காங்க, யார் க்ளீனாக இருக்காங்களோ அவங்கள மட்டும் நம்ம வந்து அனுப்புனா போதும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணோம் அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெப்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் வருது, வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வருது, காமன் கேம்ஸ், ஏஷியன் கேம்ஸ்னு சொல்லிட்டு லைனாக வந்துட்டே இருக்கும். சார், கொரோனா முடிஞ்சதும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேம்ஸும் லைனாக வந்துட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு டெஸ்ட் வந்து நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒரு எம்பாரஸ்மெண்ட் இல்லை, அது மாதிரி ஒரு இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படாமல் நம்ம காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் அந்த அத்லெட்டிக் இன்டெகிரிட்டி யூனிட்டும் வாடகும் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. மானிட்டரிங் பண்ணுங்கள், ரெகுலராக மானிட்டரிங் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், காட்டன் ஸ்கோப் பாருங்கள். ஃபஸ்ட்டு, வி நோ ஹவு டு டீல் வித் வைரஸ் அதர் கண்ட்ரீஸ் கிவி நியூசிலாந்து இஸ் நவ் கோவிட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து ஒரு சின்ன கண்ட்ரி தான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கோவிட் கேஸ் கூட இல்லை. நியூசிலாந்து பார்த்தீங்கன்னா கோவிட் ஃப்ரீ கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணதாக வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதையும் விட மிகப்பெரிய கண்ட்ரிஸ் எல்லாமே இருக்குது. அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வி நோ ஹவு டு டீல் வித் வைரஸ். எக்ஸாம்பிள், இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா கொரோனாவில் மிக அழகாக வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்ருக்கோம், இது பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. பட் கேசஸ் வந்து டீலாக நெருங்கி போயிட்டுருக்கு, டெத்து வந்து 8000 தாண்டி போயிட்டுருக்கு. அதே மாதிரி தான் அமெரிக்கா முதற்கொண்டு சைனா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மிகப்பெரிய நாடுகளுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. பட் வெளியில் சொல்லும்போது நாங்கள் வந்து இவ்வளோ க்ளீனாக வச்சுருக்கோம், எங்களுக்கு வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பட் நியூஸ்லாந்து வந்து அது மாதிரிலாம் எதுவுமே அனௌன்ஸ் பண்ணல. க்ளீனாக அவங்களோட
சிஸ்டமிக் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாங்க, மக்கள் எல்லாமே அதை ஃபாலோ பண்ணாங்க, அவங்க இப்போ கொரோனா ஃப்ரீ கண்ட்ரியாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது தான் வந்து சொல்லுவாங்க. எவ்வளோ பெருசாக இருக்குன்றது முக்கியம் இல்லை, நம்ம எப்படி இது ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றதான் முக்கியம் அப்படின்றதான் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா மற்ற கண்ட்ரி எல்லாமே எங்களுக்கு எப்படி வைரஸ் டீல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு மண்ணுக்குள்ளே புதஞ்ச மாதிரியும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா மேலே இருந்து பார்க்குற மாதிரியும் போட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், இல்லை இன் ப்ரீஃபில் ஃபஸ்ட்டு பாருங்கள், சென்டர் ரிலீசஸ் ஓவர் 6,000 crore டு ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களே. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6,195 crore வந்து பார்த்தீங்கன்னா 14 ஸ்டேட்ஸ்க்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம், வெனஸ்டே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கா சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போஸ்ட் டெவல்யூஷன் ரெவன்யூ டெஃபிசிட் கிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. போஸ்ட் டெவல்யூஷன் ரெவன்யூ டெஃபிசிட் கிராண்ட் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஃபினான்ஸ் கமிஷனோட பரிந்துரைகள் படி பண்ணுவாங்க. இந்த 15th ஃபினான்ஸ் கமிஷனுக்கே அசிங் அவரோட தலைமையில் வந்து நடந்த ஃபினான்ஸ் கமிஷனில் போஸ்ட் டெவல்யூஷன் ரெவன்யூ டெஃபிசிட் கிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ் எவ்வளோ ஸ்டேட்ஸ்க்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா 14 ஸ்டேட்டுக்கு 6,195 crore வந்து கொடுத்தது சொல்லியிருக்காங்க. இந்த அமௌண்ட் பார்த்துக்கோங்க, இதில் அதிகமாக ரிசீவ் பண்ண அமௌண்ட் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,277 crore கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு 952 crore, அந்த பஞ்சாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 638 crore வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாஸ்கோ ஓன்ட் இன்டர்ஃபியர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இந்தியா சைனா டிஸ்பியூட் ஷுட் பி டீல் வித் பைலேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியாவுக்கும் சைனாவுக்குமான அந்த ப்ராப்ளமில் நாங்கள் வந்து இன்டர்ஃபியர் ஆக முடியும், தலையிட மாட்டோம். ஏன்னா இந்தியாவும் சைனாவும் வந்து பார்த்தீங்கன்னா பைலேட்டரில் இரண்டு நாடுகளும் சேர்ந்து அவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுமூகமான முடிவை எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், டெல்லி டு இம்ப்ளிமெண்ட் லூட்டனன்ட் கவர்னர்ஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கல்ல, அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா டெல்லியோட ரெசிடென்சஸ்க்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இடம் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. பட் லெஃப்டினன்ட் கவர்னர் அனில் பேஜல் என்ன சொல்லியிருந்தாருன்னா இல்லை நாங்கள் வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இடம் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் லெஃப்டினன்ட் கவர்னர்ஸ் ஆர்டரை டெல்லி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பாருங்கள், மெர்கல் மேக்ரான் ஹஜ் யூயூ டு இ ப்ரிஃபர் ஃபார் நெக்ஸ்ட் பேண்டமிக் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரான்ஸ் அண்ட் ஜெர்மனோட சீஃப் இவங்களாமே அஞ்சலா மெர்கல் இமானுவல் மேக்ரான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாமே பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன்கிட்ட என்ன இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அடுத்து இது மாதிரி ஏதாவது ஒரு பேண்டமிக் வந்தால் நம்ம வந்து சேர்ந்து போராடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கணும், அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ப்ரிப்பர் பண்ணணும், என்னென்ன அடுத்த பேண்டமிக்கில் என்னென்னலாம் பண்ணணும், அடுத்து பேண்டமிக் சப்போஸ் வரக்கூடாது வந்துச்சு அப்படின்னு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து பேசியிருக்காங்க. யூரோப்பியன் யூனியன் மீட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட நிறைய கண்ட்ரிஸ் எந்தெந்த கண்ட்ரி கூட சேர்ந்து பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் போலந்து பெல்ஜியம் டென்மார்க் இவங்க கூட சேர்ந்து அடுத்த பேண்டமிக்கில் நம்ம வந்து ரொம்ப சிறப்பாக பணியாற்றணும், சிறப்பாக வந்து மக்கள் வந்து பாதுகாக்கணும் அப்படிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசியிருக்காங்க. என்னென்ன பண்ணுன்றதை பேசியிருக்கதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது பாருங்கள், ஃப்ளாய்ட் டிடன் டிசர்வ் டு டை ஓவர் $20 இஸ் பெதர் டெல்ஸ் லா மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த ஜார்ஜ் ஃப்ளாய்டு வந்து இறந்துட்டு அவங்க கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு எதுக்காக அவங்க இறந்தாங்க, அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடையில் வந்து 20 ரூபா கொடுத்து ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காங்க. அந்த பொருள் வாங்கினதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு சிகரெட் தான் வாங்கியிருக்காரு. சிகரெட் $20 வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு வந்திருக்காரு கடையில், அவர் கொடுத்துட்டு வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கடைக்கார அந்த நோட்டை பார்த்துட்டு அது வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் ஃபிட் நோட், அது கள்ள நோட் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவர் வந்து அந்த கடையிலேருந்து வெளியே வந்து காரில் உட்காரத்துக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வந்துட்டாங்க. வந்து அவர் வெளியே பிடிச்சி இழுத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9 மினிட்ஸ் 9 நிமிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர் கழுத்தில் வந்து அவங்களோட ஷூவை வந்து வச்சு பார்த்திங்கன்னா அழுத்தி பிடிச்சிட்டே இருந்திருக்காங்க. இவர் வந்து நல்ல மூச்சு விட முடியல சொல்லிட்டே இருந்திருக்காங்க. பட் அதையும் பொருட்படுத்தாமல் அந்த போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இறந்துட்டு, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெரிய ப்ராப்ளமே எரப்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால் அவரோட பிரதர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐ விட்னஸ், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு $20 ஃப்ளாய்டு வந்து இறந்துருக்கக்கூடாது, இது வந்து ரொம்ப ஒரு கருப்பினத்தோட மக்களோட உயிர் அப்படின்றது ஒரு வெறும் $20 மதிப்பா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அடுத்து பாருங்கள், ட்விட்டர் டு மார்க் June 19 ஆஸ் ஹாலிடே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஜாக் டோர்ஸே அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ், ட்விட்டரின் கூட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஜாக் டோர்ஸே. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா June 19 அதை வந்து பார்த்தீங்கன்னா June 10th அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஹாலிடே வந்து ட்விட்டர் வந்து ஹாலிடே விட போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. எதுக்காக அந்த June 19 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா June 19 வந்து என்ன டேவாக செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா US அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது யூஎஸில் ஸ்லேவரி அபாலிஷ் பண்ணுற ரூல் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரஹாம் லிங்கன் வந்து அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து June 19, 1865 டெக்ஸாஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் வார் முடிஞ்சதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதனால் அதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்லேவரி அபாலிஷன் பண்ண ரிமைன் பண்ணுறவங்க நாங்கள் வந்து ஹாலிடே விட போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க.
அடுத்து பாருங்க, வைரஸ் மேஹாவ் எமர்ஜென்ட் ஆகஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வைரஸ் வந்து ஆகஸ்ட்லேயே எமர்ஜ் ஆயிருக்கும். ஆகஸ்ட்ல எமர்ஜ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா அனிமலில் ஃபஸ்ட் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அனிமல்லேருந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து பரவ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து ரிசர்ச் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னதாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அது சும்மா பார்த்துக்கோங்க. ஸ்ரீலங்கா டு ஹோல் ஜென்ரல் எலெக்ஷன் ஆகஸ்ட். ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2 வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பார்லிமெண்ட் வந்து டிசால்வ் பண்ண, கவர்மெண்ட் டிசால்வ் பண்ணிட்ட பார்லிமெண்ட்டில். அதனால் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஆகஸ்ட் 5 வந்து நடக்கப்போதும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அந்த கன்சர்ன் ஓவர் போலீஸ் புட்டாலிட்டி இன் ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருப்பிரண மக்கள் யூஎஸில் நடந்த கருப்பிரண ஜார்ஜ் ஃப்ளாய்டு இருந்ததுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டங்கள் வந்து நடந்தது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து அவங்க ஆட்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து போட்டிருக்காங்க. அது பாருங்க, ஸ்பீட் அண்ட் க்ளோசஸ் எக்ஸ்பிஎம் பால்மேஸ் மர்டர் போப் ஆஃப்டர் 34 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1986 February 28 ஒலஃப் பால்மே அப்படின்னு சொல்லிட்டு அப்போது ஸ்வீடனோட பிரைம் மினிஸ்டர் இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேட்டர்லேருந்து வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா சுட்டுக் கொல்லப்பட்டார். சுட்டுக் கொல்லப்பட்டது வந்து யார் சுட்டுக் கொண்டாங்கன்னு சொல்லிட்டு யாரும் கண்டுபிடிக்கவே முடியல. அது வந்து ஒரு இயக்கமாக, ஒரு தனிநபரா, இல்லை ஒரு கவர்மெண்ட்டா, இல்லை யார் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ண முடியாமல் சொல்கிறேன். கிட்டத்தட்ட 34 இயர்ஸ் அந்த கேஸ் வந்து போயிட்டு இருந்தது. அதில் 100க்கும் மேற்பட்ட சந்தேகப்படுத்திய நபர்கள் வந்து விசாரிச்சிருந்தாங்க. அதில் ஒரு ஸ்டிக் யங்ஸ்ட்ராம் அப்படின்றவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முதல்நிலை சந்தேகத்துக்குட்பட்டு அவர் வந்து விசாரிச்சு. அவரும் பார்த்திங்கன்னா 2000 இறந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணதாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், பிஸ்னஸ் பாருங்கள், எஸ்என்பி அஃபம்ஸ் இந்தியாஸ் ரேட்டிங் அவுட்லுக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா குளோபல் ரேட்டிங் ஏஜென்சி எஸ்என்பி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்டர்ட் அண்ட் பவர் ரேட்டிங் ஏஜென்சின்னு சொல்லுவாங்க எஸ்என்பி. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட லாங் டேர்ம் ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா பிபிபிலே வந்து வைக்கிறதா வந்து பிபிபி மைனஸ்லேயே வைக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்என்பி கொடுக்கக்கூடிய லோ இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அது வந்து கிரியேட் சொல்லியிருக்காங்க. இன்னும் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் இப்போ இருக்க அந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை வந்து நம்ம வந்து கரெக்டாக ரிவைவ் பண்ணாங்க அப்படின்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ஸ்டேட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளில் தான் வந்து வச்சிருக்காங்க. இந்தியாவோட எக்கனாமிக் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளில் தான் வச்சிருக்கதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இயர்லியர் திஸ் மந்த் இந்த மந்த்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மூடிஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மூடிஸ் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ரேட்டிங் வந்து BAA3 வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய லோவஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஸ்டாண்டர்ட் அண்ட் பவர் எஸ்என்பி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியோட எக்கனாமி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஸ்கல் 2021 வந்து பார்த்தீங்கன்னா 5% வரைக்கும் கான்ட்ராக்ட் ஆகும், குறையும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அவங்களே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2022 இந்தியாவோட ஜிடிபி க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா 8.5% இருக்கும் அப்படின்றதும் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நம்ம வந்து ரிவைவல் பண்ணால் மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் டேக்ஸ் வில் ஹெல்ப் லோக்கல் பயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களே. அந்த பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் டேக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எய்ம் டு பிளண்ட் த எட்ஜ் இம்போர்ட் செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நித்தி ஆயோக்கில் இருக்கவங்க விகே சரவந்த் அப்படின்றத என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் டேக்ஸ் வந்து போடப்படுறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இம்போஸ் பண்ணப்படுறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இம்போர்ட்ஸ் எல்லாமே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. பேட்னா அந்த பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் டேக்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் குட்ஸ், அதாவது இம்போர்ட்டட் குட்ஸ் போட்டு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேக்ஸும் வந்து போடுவாங்க. என்ட்ரி போர்ட்டில் வந்து போர்ட் என்ட்ரி வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த டேக்ஸ் வந்து போடுவா சொல்லுவாங்க. அதாவது கஸ்டம்ஸ் டியூட்டின்னு சொல்லிட்டு ஒன்று போடுவாங்க. கஸ்டம்ஸ் டியூட்டியோடு சேர்த்து இந்த பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் டேக்ஸ் அப்படின்றதும் வந்து பார்த்திங்கன்னா இம்போஸ் பண்ணுறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கோங்க, BAT பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் டேக்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஆஸ் NBFCs ஃபேஸ் ரிடம்ஷன் ப்ரெஷர் ரிசர்வ் பேங்க் இன்சர்ட் மோர் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரிடம்ஷன் ப்ரெஷர்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லிக்விடிட்டி இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதில் இருக்காங்க. நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ்னால் அதுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் வந்து இன்னும் சப்போர்ட் பண்ணப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க. அந்த 20 லேக் எக்கனாமிக் பேக்கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா NBFCs வந்து அமௌண்ட் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா NBFCs எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கடன் வந்து பேங்குகள் கிட்ட இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்குவாங்க. அதுக்கான காசு எல்லாமே வட்டி கட்டணும் எல்லாமே வந்து கட்டிட்டு இருப்பாங்க. NBFCs வந்து மக்களுக்கு வந்து கொடுப்பாங்க. கடன் பேங்குகள் கிட்ட கடன் வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா NBFCs என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொரட்டோரியம் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து இந்த இதெல்லாமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் NBFCs எந்த பேங்க்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா மொரட்டோரியமே அனௌன்ஸ் பண்ணல, எந்த ஒரு ரிலாக்ஸ் பேக்கேஜுமே அனௌன்ஸ் பண்ணதால வந்து பார்த்தீங்கன்னா NBFCs வந்து ரொம்ப லிக்விடிட்டி ஷார்டேஜில் இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் RBI வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ரிலேட்டட் ஆர்டர்ஸ்லாம் போட போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க.
அடுத்து வந்து இந்த அரவிந்த் டு ஆஃபர் ஆன்டி வைரல் ஃபேப்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அரவிந்த் லிமிடெட் அப்படின்ற டெக்ஸ்டைல் ரீட்டைல் வந்து பார்த்தீங்கன்னா ஹெய்க்யூ ஜிங்டெக்ஸ் அப்படின்ற ரெண்டு கம்பெனி கூட சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விரோபிளாக் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க இந்தியாவில். விரோபிளாக் டெக்ஸ்டைல் டெக்னாலஜினா வைரஸ்க்கு ரெசிஸ்டண்டாக இருக்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ரெடிமேடாகவும் சரி மீட்டர்ஸில் வந்து கிளாத்தும் தனியாக தனியாக கிளாத்தும் வந்து இது பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நேம் பார்த்துங்க அரவிந்த் லிமிடெட் யார் யார் கூட சேர்ந்துன்னு சொல்லிட்டு பார்த்துங்க. சுவிஸ் டெக்ஸ்டைல் இன்னொரு இன்னோவேட்டர் ஸ்விஸ் கம்பெனி ஹெய்க்யூ அவங்க கூட சேர்ந்து அதுக்கப்புறம் டைவானிஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஜின்டெக்ஸ் அவங்க ரெண்டு பேர் கூட சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா டைப் வச்சிருக்கதான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பாருங்கள். முக்கியமான நியூஸ் எதுவும் கிடையாது. ரிலீஃப் ஃபார் லிஃப்டர் சஞ்சிதா சவுனு அப்படின்னு சொல்லிட்டுங்களா வெயிட் லிஃப்டர் சஞ்சிதா சவுனு வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து டோப்பிங் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணி பேன் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா சரியான இது இல்லாதனால அவங்களுக்கு எவிடன்ஸ் இல்லாதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதுலேருந்து வெளியிட அவங்க பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா டோப்பிங் டெஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியெடுத்துட்டு அவங்களுக்கு மேலே இருந்த கேஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ரிவோக் பண்ண போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சிதா சவுனும் இனிமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெயிட் லிஃப்டிங்கில் வந்து கலந்துக்கலாம் அர்ஜுனாவோட கூட அவங்க வந்து நாமினேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஒரு நேம் பார்த்துக்கோங்க சஞ்சிதா சவுனும் அவங்க வந்து ஒரு வெயிட் லிஃப்டர் சைடில் பாருங்கள். ஃபெடரர் அவுட் ஃபார் ரெஸ்ட் ஆஃப் 2020 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களே. ரோஜர் ஃபெடரர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 2020 வந்து பார்த்திங்கன்னா அடுத்து எந்த ஒரு டென்னிஸ் டோர்னமெண்ட்டாலும் அவர் வந்து விளையாட மாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னு சொல்லிட்டுன்னா ஒரு ரைட் நீல வந்து இன்ஜுரி ஏற்படுச்சு அது வந்து இப்போ திரும்ப ப்ராப்ளமாக இருக்கிறனால இப்போதைக்கு விளையாட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 100% ஃபிட் ஆனால் தான் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான். ஹோப்லி நியூஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். 100% லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.